உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை முன்னிட்டு அகமதாபாத் நகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது அகமதாபாத்தில் உள்ள மோடி மைதானத்தில் நாளை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன ஆஸ்திரேலிய அணி ஆறாவது முறையாகவும் இந்திய அணி மூன்றாவது முறையாகவும் உலகக்கோப்பையை வெல்லும் முனைப்பில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் பேட்டிங் பயிற்சியாளர் விக்ரம் ரத்தூர் உள்ளிட்டோர் ஆடுகளத்தின் தன்மை குறித்து ஆய்வு செய்தனர் மறுபுறம் இந்திய வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சியிலும் ஈடுபட்டனர் இறுதிப் போட்டி தொடங்குவதற்கு முன்பு இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி நடைபெற உள்ளது விமானப்படையின் சூரிய ஏரோபோட்டி போட்டி குழு பத்து நிமிடங்கள் இந்த சாகசத்தை நிகழ்த்த உள்ளது இதையொட்டி விமானப்படையினர் நேற்று ஒத்திகையில் ஈடுபட்டனர் பிரபல மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் ஒரிசாவின் பூரி கடற்கரையில் ஐம்பத்தி ஆறு அடி உலக கோப்பையை மணல் சிற்பமாக வடிவமைத்துள்ளார் அதில் இந்திய அணி கோப்பை வெல்வதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இறுதிப் போட்டியை பிரதமர் மோடி ஆஸ்திரேலிய துணை பிரதமர் ரிச்சர்ட் மாலஸ் மற்றும் திரைத்துறை பிரபலங்கள் பார்வையிட உள்ளனர் அதன் பின் இதுவரை உலகக்கோப்பையை வென்ற கேப்டன்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர் பாலிவுட் இசையமைப்பாளர் பிரித்தம் குழுவின் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் லேசர் காட்சிகள் கண்கவர் வான வேடிக்கை என பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க